சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்பு செய்திகள். நாட்டில் ஏற்பட்டுள்ள டாலர் நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதியை கட்டுப்படுத்தும் விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 367 அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதியை கட்டுப்படுத்தும் விசேட வர்த்தமானி அறிவித்தலை நிதியமைச்சர் வாசல் ராஜபக்ஷ வெளியிட்டுள்ளார். பால், பாலாடை, வெண்ணெய், பேரிச்சம்பழம், அன்னாசிப்பழம், மாம்பழங்கள், ஆப்பிள், திராட்சை உள்ளிட்ட பல வகைகள், தானியங்கள், சாக்லேட்டுகள், பழச்சாறுகள், நீர்போதல்கள், ஒரு சில பியர்கள், ஒரு சில வைன்கள், சிகரெட்டுகள், வாசனை திரவங்கள், சவரத்திற்கு முன்னரும் பின்னரும் பயன்படுத்தப்படும் பொருட்கள், சோப்கள், மெழுகுவர்த்திகள், டயர்கள், அழிப்பான்கள், பயணப்பெட்டிகள், தோல் பொருட்கள், கார்பெட்டுகள், ஆடைகளுக்கான டைகள் மற்றும் போக்கள், திரைச்சீலைகள், கட்டில் விரிப்புகள், விளையாட்டு காலணிகள், தொப்பி வகைகள், தலைப்பட்டிகள், குடைகள், கூந்தல், போலி சிகைகள், செரமிக் பாத்திரங்கள், கண்ணாடி பாத்திரங்கள், குக்கர்கள், அடுப்புகள், மேசைகள், சிங்க் மற்றும் கைகழுவும் பேசின்கள், கரண்டிகள், மணிகள், மின் விசிறிகள், வாயு சீராக்கிகள், குளிரூட்டிகள், சலவை இயந்திரங்கள், வாக்யூம் கிளீனர்கள், கிரைண்டர்கள், சவர சாதனங்கள், மின்சார மேசை விளக்குகள், நீர் சேமிப்பு சூடாக்கிகள், நிலையான தொலைபேசிகள், வானொலி ஒலிபரப்பு சாதனங்கள், கணினி திரைகள், மூக்கு கண்ணாடி உள்ளிட்ட கண்ணாடி வகைகள், கை கடிகாரங்கள், சுவர் கடிகாரங்கள், இசைக்கருவிகள், வாகன இருக்கைகள், மின் விளக்கு தொகுதிகள், வண்டி உள்ளிட்ட சக்கரங்கள், விளையாட்டு வாகனங்கள், பொம்மைகள், வீடியோ கேம்கள், சீப்புகள் மற்றும் கூந்தலுக்கான கிளிப்புகள் உள்ளிட்ட அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதி தடை செய்யப்பட்டுள்ளதாக வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பணியாற்றும் இலங்கை தொழிலாளர்களுக்கு விசேட ஊக்குவிப்பு கொடுப்பனவை வழங்க நிதியமைச்சர் தீர்மானித்துள்ளது. இதன்படி வெளிநாடுகளில் பணியாற்றும் இலங்கையர்களுக்கு அனுப்பும் ஒவ்வொரு டாலருக்கும் 20 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்க நிதியமைச்சர் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு மட்டுமின்றி அவர்கள் பணம் அனுப்புவதற்கு அதிக சலுகைகளும் கிடைக்கும் என அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கள மக்களின் மிக பெரும் பலத்துடன் ஆட்சி பீடமேறிய ராஜபக்ஷ அரசாங்கம் அதனை கொண்டு செல்ல முடியாத நிலையில் தள்ளாடி வருகிறது. அறுதி பெரும்பான்மை என்ற சூப்பர் பலவருடன் ஆட்சியில் உள்ள அரசாங்கமே தேசிய அரசாங்கம் ஒன்றுக்கு செல்வது குறித்து ஆராய்ந்து வருகிறது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க முடியாத அரசாங்கத்திற்கு வேறு வழியின்றி தேசிய அரசாங்கம் மூலம் அதனை நிவர்த்தி செய்ய திட்டமிடுகின்றது என செய்தி வெளியாகியுள்ளது. யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட போலி அடையாள அட்டையுடன் வாடகை அறையில் தங்கியிருந்து யுவதி ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவலி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட போலி அடையாள அட்டையை காண்பித்து தான் மருத்துவ பீட மாணவி என கூறி திருநெல்வேலி பகுதியில் வாடகை அறையில் தங்கியிருந்துள்ளார். அவரது நடவடிக்கைகள் நடத்தைகளில் வீட்டு உரிமையாளர் சந்தேகமடைந்து அது தொடர்பில் கோப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இன்றைய தினமும் நாடளாவிய ரீதியில் சுழற்சி முறையில் மின்தடையை நடைமுறைப்படுத்த உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மின் துண்டிப்பு தொடர்பில் இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதற்கமைய ஏ தொடக்கம் எல் வரையான வலயங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கு இன்று காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரையான காலப்பகுதியினுள், 2.5 மணித்தியாலங்களுக்கும் மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரையான காலப்பகுதியில் 1 மணித்தியாலமும் 15 நிமிடங்களும் மின் துண்டிப்பு மேற்கொள்ளப்படவுள்ளது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட பேரறிவாளனுக்கு இந்திய உயர்நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டுள்ளது. இவர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 32 ஆண்டுகள் பேரறிவாளன் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார். கடந்த ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி அவருக்கு சிறை விடுமுறை வழங்கப்பட்டிருந்த நிலையிலும் குறித்த விடுமுறை 10 தடவைகள் நீடிக்கப்பட்டிருந்தன. இலங்கையில் மயில்கள் உள்ள பிரதேசங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களுத்துறை, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் குறிப்பிட்ட தோல் நோய் மற்றும் காய்ச்சலால் பாதிக்கப்படுவதாக இனம் காணப்பட்டுள்ளது. மயில்களிலிருந்து குறித்த நோய் தொற்று பரவுவதாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. உலர் வலயத்தில் அதிகம் காணப்படும் மயில்கள் தற்போது ஈரப்பகுதிக்கு படிப்படியாக படையெடுத்து வர ஆரம்பித்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது. அதற்கு ரஷ்ய உக்ரைன் போர் சூழலும் ஒரு காரணமாகும். இதன்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 2055 அமெரிக்க டாலர்களை அண்மித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
அதே சமயம் இலங்கையிலும் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் நேற்றைய தினம் தங்கத்தின் விலை உயர்வடைந்துள்ளது. கொழும்பு செட்டியார் தெருவில் உள்ள தங்க ஆபரண உற்பத்தியாளர்களின் விலைகளின்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை ₹1,35,000 ஆகும். மேலும் 22 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை ₹1,25,000 விற்பனை செய்யப்படுகிறது. இலங்கையின் தற்போதைய நிலைமை காரணமாக பொருட்களின் விலைகளில் பாரிய அதிகரிப்பு ஏற்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஸ்ரீ ஜாயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வர்த்தக பீடத்தின் வணிக பொருளியல் துறை தலைவர் பேராசிரியர் ஜனகக்குமார் சிங் முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் மதிப்பு குறைவடைந்து செல்கின்றவை மக்களின் வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். வெளிநாட்டு பணியாளர்கள் அனுப்பும் டாலர் ஒன்றுக்கு ₹8 வீதம் மேலதிக கொடுப்பனவுகளை வழங்காதிருக்க மத்திய வங்கியினால் தீர்மானிக்கப்பட்டது. இது தொடர்பில் மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் அனுமதி பத்திரமுடைய அனைத்து வணிக வங்கிகள் மற்றும் விசேட வங்கிகளுக்கு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஊடக சுதந்திரத்திற்கு துளியளவும் அச்சுறுத்தல் ஏற்படாது என ராஜாங்க அமைச்சர் சயான் சீமசிங்க தெரிவித்தார். தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டம் மூலமூடாக ஊடக சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அவர் கூறினார். நாடாளுமன்றில் நேற்று நடைபெற்ற தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டம் மூலம் 2 மதிப்பீடு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். வரலாற்று பிரசித்தி பெற்ற கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த பெருவிழாவிற்குரிய ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தியாகியுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மகேசன் தெரிவித்துள்ளார். வரலாற்று பிரசித்தி பெற்ற கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த பெருவிழா எதிர்வரும் மார்ச் 11 மற்றும் 12 திகதிகளில் இடம்பெறவுள்ளது. எனினும் தற்போது நாட்டில் உள்ள கோவிட் இடர்நிலை காரணமாக இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து மட்டுப்படுத்தப்பட்ட பக்தர்களின் பங்கேற்புடன் பெருவிழாவினை சிறப்பாக நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனில் வசிக்கும் 27 இலங்கையர்கள் வெளியேறாமல் தொடர்ந்தும் உக்ரைனில் தங்கியிருப்பதற்கு விருப்பம் வெளியிட்டுள்ளதாக வெளிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை கூறினார். உக்ரைனுடன் அங்கீகாரம் பெற்ற துருக்கியின் அங்கீகாரவில் உள்ள இலங்கை தூதரகம் இலங்கையர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் அந்நிய செலாவணி குறைவடைதல், டாலர்களுக்கான தட்டுப்பாடு, மின்சாரம் மற்றும் எரிபொருள் விநியோகத்தில் இடையூறு ஆகியவற்றால் நாட்டில் அனைத்து துறைகளிலும் மிக விரைவில் பெரும் ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக 12 பிரதான தனியார் துறைகளை உள்ளடக்கிய கூட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாளை மோசமான விளைவை எதிர்கொள்வதை விட இன்றைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வது சிறந்தது என அந்த கூட்டமைப்பு அரசுக்கு நிலைமையை விவரித்துள்ளது. கூட்டமைப்பு ஆடை உற்பத்தியாளர்கள் இளம் தொழில் முனைவோர் சம்மேளனம், சர்வதேச வர்த்தக சம்மேளனம், இலங்கை ஏற்றுமதியாளர்கள் சம்மேளனம், நிர்மாணத்துறை சம்மேளனம் உள்ளிட்ட 12 அமைப்புகள் இது தொடர்பில் அரசாங்கத்தை எச்சரித்துள்ளன. நாட்டில் நிலவும் நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு பொது சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு பொது நிறுவனங்களில் எரிபொருள் மற்றும் மின்சாரத்தை சேமிப்பது தொடர்பாக வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. 2022 மார்ச் 8 திகதியிடப்பட்ட இது தொடர்பான சுற்றறிக்கையில் அமைச்சின் செயலாளர் ஜே ஜே ரத்னஸ்ரீ கையெழுத்திட்டுள்ளார். இதன்படி பிற்பகல் 2:30 மாலை 4:30 வரைக்குமான காலப்பகுதியில் குளிரூட்டிகளை நிறுத்தி வைக்க பொது நிறுவனங்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளன. கூடுதலாக அதிகாரிகள் மின் தூக்கிகள் பதிலாக படிக்கட்டுகளை முடிந்தவரை பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுகின்றன. நிறுவனங்களுக்கு சொந்தமான 75,000 வாகனங்கள் உள்ளன. ஒரு வாகனம் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் எரிபொருளை சேமிக்க முடிந்தால் ஒரு நாளுக்கு மொத்தம் 75,000 லிட்டர் எரிபொருளை சேமிக்க முடியும் என்று சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் நிலவி வருகின்ற எரிபொருள் தட்டுப்பாட்டினால் அரசு எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் அரசு வாகனங்கள் மற்றும் முப்படையினருக்கு மாத்திரமே டீசல் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தனியார் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் டீசலின்மையினால் வாகன உரிமையாளர்கள் பேரல்கள் மற்றும் கேன்களுடன் எரிபொருள் நிலையங்களில் காத்திருக்கின்றனர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் மக்கள் வரிசையில் காத்திருக்கும் செயற்பாடு எதிர்வரும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைக்குள் குறைவடையும் என வலுசக்தி அமைச்சர் காமினி லொகுஹி தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு கூறினார். 20,000 மெட்ரிக் டன் எரிபொருள் களஞ்சிய சாலைகளில் இருப்பதாக குறிப்பிட்டார். இதனை தவிர நாட்டின் சகல நகரங்களிலும் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு பெட்ரோல் மற்றும் டீசல் என்பன விநியோகிக்கப்பட்டு வருகின்றதாகவும் அவர் தெரிவித்தார்.
கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்திற்கு உடனடியாக கணக்காளர் ஒருவரை நியமிப்பதற்கு சட்ட ரீதியிலான சிக்கல் உள்ளதாக அமைச்சர் சாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறினார். கல்முனை தமிழ் பிரதேச செயலகம் உப பிரதேச செயலகமாக காணப்படுகிறது. இதனால் உடனடியாக கணக்காளர் ஒருவரை நியமிப்பதில் சட்ட ரீதியான சிக்கல் நிலை உள்ளது. இந்த விடயம் தொடர்பில் எல்லை நிர்ணய சபைக்கு பாரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனா தொற்று உறுதியான மேலும் 675 பேர் நேற்று அடையாளம் காணப்பட்டனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு இதனை தெரிவித்தது. இதற்கமைய நாட்டில் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 654,336 அதிகரித்துள்ளது. நாட்டில் நேற்று முன்தினம் 11 கோவிட் மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டன. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 16,361 அதிகரித்துள்ளது. நாட்டில் மருந்து பொருட்களின் தட்டுப்பாடு ஏற்படாதிருப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சான ஜாயசுமன் தெரிவித்தார். ஹோமாகம பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறினார். நாட்டிற்கு தேவையான அளவு மருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். எனவே இது தொடர்பில் மக்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டாலர் தட்டுப்பாடு காரணமாக மருந்து பொருட்களை இறக்குமதி செய்யும் நிறுவனங்கள் அவர்களின் செயற்பாடுகளை இடைநிறுத்தியிருந்தனர். இதனாலேயே குறித்த பிரச்சனை ஏற்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.